அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் எனது சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நிறைய விஷயங்கள் மருத்துவ விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய், இதெல்லாம் தெரியும். ஆனால் இழுப்ப எண்ணெய்ன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய மருத்துவ பயன்களை பார்ப்போம். இழுப்ப எண்ணெய் ஒரு அற்புதமான எண்ணெய். இழுப்ப எண்ணெயினால இழுப்பு வலிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஞ்சி இழுப்பழகுனால அது மாதிரி இழுப்ப எண்ணெய்னா அது இழுப்பு வலிக்கு உகந்ததுன்னு மறந்து ஏற்றுக்கோங்க. அது ஒன்று ஒரு ஒரு பழமொழி உண்டு, இனிப்பு இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சர்க்கரைன்பாங்க. அந்த இழுப்ப பூவை சர்க்கரையாக பயன்படுத்தினார்கள் முற்காலத்தில். இழுப்பை பூவு ஒரு இனிப்பு சார்ந்த ஒரு சுவையை கொண்டது. எப்படி வாழை மரத்தினுடைய அடியிலிருந்து நுனி வரைக்கும் மருத்துவ குணங்களை கொண்டு பயன்பாடு உண்டோ அது மாதிரி இது இழுப்பை மரத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து நுனி வரைக்கும் மருத்துவ குணங்கள் உண்டு. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்தும். இழுப்பை மரத்தில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்தும். உதாரணத்துக்கு இழுப்பை மரத்தினுடைய பட்டை, இழுப்பை பூ வந்து இனிப்புன்னு சொன்னேன். பட்டையில் மூணு சுவை இருக்கு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு. இது ரொம்ப முக்கியமான தேவையான சுவை. இந்த மூணு சுவையும் அந்த பட்டையில் இருக்கு. அதை கசாயம் போட்டு குடித்தோம்னா இந்த மூணு சுவையும் கிடைக்கும். இது எதுக்கெல்லாம் உதவும்? குடல் மதம் மிருதுவாகும், வீக்கம், சுருக்கு, தோல் அரிப்பு, ஸ்கின் டிசீஸு, இதுக்கெல்லாம் மிகப்பெரிய மருந்து. இழுப்பு பட்டையை காய்ச்சி கசாயம் போட்டு புண்கள் எல்லாம் தடவணும்னு வைங்க, புண்ணு ஆறும், சுரி சடங்கு குணமாகும். அது மாதிரி காக்கா வலிப்புங்க, பிட்ஸு வரும், அதுக்கு இது மருந்தாக பயன்படும். வாதம் மற்றும் பித்த பிரச்சனைகளை நீக்கும். அது மாதிரி இழுப்பை இலையை எடுத்து கொண்டு வந்து அல்லது பூவை எடுத்து கொண்டு வந்து பால் ஊட்டும் தாய்மார்கள் மார்பகத்தில் வச்சிருந்தாங்கன்னா தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். சிலருக்கு டிஃபிஷியன்சி வரும், பற்றாக்குறை வரும், குழந்தைக்கு அழுகும் பால் கொடுக்க முடியாது, தாய்ப்பால் சுரக்காது. ஸோ அவர்களுக்கு இது மிகப்பெரிய பயன் தரும். அது மாதிரி ஆண்களை பொறுத்த மட்டும் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக்கமாகும். இது முதியோர் வயதில் வரக்கூடிய ஒரு நோய். அந்த வீக்கத்துக்கு இதை இலையை வச்சு ஒத்தனம் கொடுத்தா கேட்கும், வீக்கம், ப்ராஸ்டேட் வீக்கம் குறையும். அது மாதிரி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். தலைக்கு இந்த இழுப்பு எண்ணெய் சூடாக்கி தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா நல்லா பித்தம் சார்ந்த நோயெல்லாம் குணமாகும். அது மாதிரி இழுப்பு வலி எப்படி குணப்படுத்துன்னு பார்ப்போம். இழுப்பில் பெயின் வரும் நிறைய பேருக்கு. இழுப்பு வலி ரொம்ப எங்கே வேணும் ஐயா, இழுப்பு வலியில் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த உளுந்து அரைச்சி மாவாக்கணும். மாவாக்கி எங்கெல்லாம் வலிக்குதோ அந்த பகுதியில் பூரா அந்த மாவை தலை விடணும், உளுந்த மாவை. அது கொஞ்ச நேரத்தில் உணர ஆரம்பிக்கும். அது உணர்றதுக்கு முன்னால் இந்த இழுப்பு எண்ணெயை எங்கெல்லாம் தடவுணுமோ அந்த உளுந்த மாவை அந்த இடத்துல இந்த எண்ணெய் அப்படி சொல்லி சொல்லுன்னு அது ஊற்றி விடணும். அப்போ அந்த உளுந்த மாவு அந்த எண்ணெயை அப்சார்ப் பண்ணும், அது உறிஞ்சிக்கிடும். உறிஞ்சிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மருத்துவ அதிசயத்தை பண்ணும், இழுப்பு வலி இல்லாமல் ஆக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். அது மாதிரி முதுகுத்தண்டு நிறைய வரைக்கும் வலிக்கும். இந்த லம்பார் 4 and 5 இல்லைன்னா C1 C2 நிறைய இடத்துல முதுகு ஸ்பெயின் வரும். அவங்கெல்லாம் அந்த உளுந்த மாவை தடவிட்டு அந்த இடத்துல இழுப்பு எண்ணெய் ஊற்றினாங்கன்னு வைங்க, வலி குறைவதோடு மட்டும் இல்லாமல் சில நேரம் அந்த டிஸ்க்கு விலை இருக்குங்க. இந்த ஒவ்வொரு அந்த ஜாயின்லேயும் டிஸ்க் இருக்கும் இல்லையா, சிலருக்கு சொல்லியிருப்பாங்க டிஸ்க்கு லேசாக விலை இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்கு விலை இருக்குன்னா அது இப்படியே தான் போகின்றிருக்கும், நடக்க வேண்டியிருக்கும். இங்கிட்ட திருப்பினோம்னா வலி கொள்ளும். சில நேரம் எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட்லையோ ஒரு தாக்குதல்லையோ பஸ் ஸ்டாண்டில் பின் சீட்டில் உட்காந்து தூக்கி அடித்ததோ ஏதோ ஒன்றில் டிஸ்க்கு லேசாக விளையிடும். அது மயிர்கணம் தான் இருக்கும், அந்த இடத்த விட்டு வெளியேறி இருக்கும் டிஸ்க் லொக்கேஷன். கொல்லுங்க வலி.
ஸ்பைனல் கார்டு வலி வந்தவனுக்கு தான் தெரியும். இந்த இழுப்பை என்ன உளுந்த மாவை தரைச்சி போட்டுற வழி மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த டிஸ்க்கு பழைய பொசிஷனுக்கு போயிடும். டிஸ்கில் போயிட்டானது கரெக்ட் லொக்கேஷனுக்கு போயிடும். அற்புதமாக இது வேலை செய்யும். அது மாதிரி இழுப்பை என்ன தலைக்கு தேய்ச்சி ஆயில் பார்த்து எடுக்கலாம், ஸ்கின் டிசீஸே வராது. ஆனால் இந்த அது என்னது முடி கொட்டுதல் கரப்பான் சொறி சரங்கு இருக்கிறவங்க கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டாம். அது மாதிரி சேர்த்து புண், இந்த காலில் ஈரமாய் புண்ணாகும். சில பேர் பாத்திரம் கழுவும் போது தண்ணியில் அதிகமாக புழங்குவாங்க, கால் ரெண்டு விரலுக்கு இடையில சேர்த்து புண் வரும். அதுக்கெல்லாம் இந்த இழுப்பை எண்ணெய் மருந்தாக பயன்படும். அது மாதிரி சீரண கோளாறுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும். இந்த வயிற்று எரிச்சல் புளிச்சேப்பம் சீரண கோளாறுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக வேலை செய்யும். ரெண்டாவது ஆண்களுக்கு தாது உற்பத்தி உயிரணுக்கள் எண்ணிக்கையும் அதனுடைய வீரியத்தையும் கூட்டும். டிபி போக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. காச நோய்க்கு இது மிகப்பெரிய மருந்துங்க. டிபி பேஷண்ட்டு இந்த இழுப்பை எண்ணெயை உபயோகப்படுத்தலாம். அது மாதிரி ஏதாவது கடித்து விஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, விஷ முறிவுக்கு இந்த எண்ணெயை சாப்பிடலாம். அது மாதிரி இதனுடைய பழத்தை நல்லா சாப்பிட்லாங்க. இனிப்பு சுவை உள்ளது. உடம்பில் இந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, நீர்த்தன்மை குறைந்து போதல், அதுக்கெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீர்த்தன்மை உண்டாயிரும், உடம்புல குளிர்ச்சி ஏற்படும், டிபியை மெயினாக குறைக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அது மாதிரி வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த சோசியம் இருக்கிறனால ஒரு குழு கொடுக்குறேங்க, நல்லெண்ணெயில் தீபம் போடலாம், நிறைய நெய்யில் தீபம் போடலாம். ஆனால் ஒருவருடைய கஷ்டம் தீரணும்னு வைங்க, குறிப்பாக பண கஷ்டம், கடன் தொல்லைகள் இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இழுப்பை எண்ணெய் தீபம் போடணுங்க. வீட்டில் போடணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல தீபம் பொறுத்துற மாதிரி இருந்தால் இழுப்பை எண்ணெயில் தீபம் போடுங்க. அந்த இழுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு அந்த இழுப்பை எண்ணெயில் அந்த சுடர் எரிய எரிய அந்த எண்ணெய் கரைய கரைய இப்போ சொன்னே கஷ்டம் அப்படியே குறையுங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இழுப்பை எண்ணெய் இந்த மாதிரி கஷ்டங்களை போக்குங்க. இது ஒரு நிவர்த்தின்னு வைங்களேன். அது மாதிரி எத்தனையோ கோயிலில் இழுப்ப மரம் செலவிருச்சமாக கூட இருந்திருக்கிறது. எனவே இழுப்பை அப்படின்னு சொன்னால் இடுப்பு வலி, டிபி அதாவது காச நோய், பித்தம் வாதத்தை போக்குவது, தலைக்கு தேய்த்து குளித்தல், இதெல்லாம் யாரும் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.